எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு தி குக்கிங் எபிசோட் 2. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம பண்ண போற டிஸ்பேர் பாத்தீங்கன்னா சுக்கு மல்லி மிளகு காபி. கமான் வாங்க. ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா 1/2 லிட்டர் பசும்பால் நாங்க ஆல்ரெடி எடுத்துட்டோம், அடுப்புல வச்சிருக்கோம். தென் ஏலக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. சுக்கு பெரிய சொக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு பீஸ்மாக எடுத்துக்கோங்க. தென் வந்து ஒரு 6 மிளகு எடுத்துக்கோங்க. தென் ஒரு 15-20 மல்லி எடுத்துக்கோங்க. ஓகே, இதெல்லாம் தான் இன்க்ரீடியன்ஸ். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் போட்டு இடிக்க போகிறோம். கமான் வாங்க இடிக்கலாம். ஓகே, இப்போ நல்லா இடிக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா போட்டு இடிக்கிறோம். நல்லா பவுடராக நல்லா பவுடர் அளவுக்கு இடிக்கணும். ஓகே, இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எடுத்து நம்ம எடுத்துல போடணும். ஸோ நல்லா அரைப்பட்டிருக்கு. ஸோ என்னெல்லாம் போட்டோம் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், சுக்கு, மிளகு, மல்லி. சுத்தமா எடுத்துட்டு நினைக்கிறேன். ஓகே, இது அப்படியே நம்ம மேல எடுத்து வைப்போம். இப்ப 1/2 லிட்டர் பாலுக்கு பாத்தீங்கன்னா நம்ம 2 கிளாஸ் தண்ணி ஊத்துறோம். ஃபர்ஸ்ட் 1 கிளாஸ் எடுத்துக்கிட்டோம், அதை ஊத்துறோம். இன்னொரு கிளாஸ் ஊத்தணும். 1/2 லிட்டர் பாலுக்கு 2 கிளாஸ் தண்ணி. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா நம்ம ஆல்ரெடி இடிச்சு வச்சது பார்த்தீங்களா அந்த மிக்சர் இருக்குல்ல, அதை அப்படியே பாலில் போடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிளாஸ் மில்க் குடிக்கலாங்க. ஸோ இந்த 4 கிளாஸ் மில்க்குக்கு ஈச் 1 கிளாஸ் நம்ம என்ன எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா ஈச் 1 கிளாஸ்க்கு வந்து 2 ஸ்பூன் கரும் சக்கரை போடணும். ஓகேவா, அப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 4 கிளாஸா. ஸோ 8 ஸ்பூன் ஆஃப் நம்ம வந்து சுகர் யூஸ் பண்ணணும், கரும் சக்கரை யூஸ் பண்ணணும். ஓகேவா, லெட்ஸ் டூ இட். 1, 2, 3, 4, 5 7, 8. ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா பால் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு, நல்லா பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க பால் பொங்குது, பொங்கி வருது. சிம் பண்ணோம். இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன பண்ணுவோம், லைக் இப்போ மில்க்ல பார்த்தீங்கன்னா நம்ம சுகரை கொட்டுவோம். ஓகேவா, பேசிக்கா பண்றது. பட் ஆனா இங்க பார்த்தீங்கன்னா நம்ம இது இந்த கரும்பு சக்கரைக்குள்ள தான் நம்ம இந்த பாலை கொட்டணும். ஏன்னா நம்ம இப்போ சப்போஸ் இதை எடுத்து இந்த பாலில் போட்டு என்ன ஆகும், என்ன ஆகும்னா பால் வந்து திரிஞ்சிடும். ஸோ மறந்துடாதீங்க, கரும்பு சக்கரைக்குள்ள தான் பாலை கொட்ட வேண்டும். ஸோ இப்போ பாருங்கண்ணே, எடுத்துட்டோம், ஊற்றுறோம். ஸோ இப்படி தான் ஊற்றணும். கரும்பு சக்கரை கொண்டு போய் பாலில் கொட்டிடாதீங்க, அது விபரீதமாக போயிடும்.
இப்ப பாத்தீங்கன்னா இதை வந்து கொஞ்சம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்றோம். ஓகேவா, மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்ல சுட சுட ஆவி உங்க கண்ணுக்கு தெரியுது நினைக்கிறேன். வாவ் வாவ் வாவ், வாட் அ பியூட்டி, சோ ஹாட். இதுக்கு ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கு. கைலிக்கு போட்டுக்காதீங்க, பார்த்து செய்யுங்க. சோ வாங்க ஊத்தலாம். தீன் சார் ரொம்ப கடினமா இருக்கு. ஒரே நிமிஷம், அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த வழக்கம் போல நம்ம தம்பி டெஸ்ட் பண்ணி எப்படிங்கன்னு சொல்ல போறான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். தம்பி இந்தாங்க குடிங்க, குடிச்சு எப்படிங்கன்னு சொல்லுங்க வியூவர்ஸ்க்கு. மிக அருமையாக இருக்கு. வாவ், ஸோ இதை எங்க அண்ணா போட்டது, அதான் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுல ரொம்ப ஊட்டச்சத்து அதிகமான ஒரு பொருள் இது. இப்ப நிறைய ஊட்டச்சத்து பொருளா இருக்கு, அதுக்கு பதிலாக நீங்க இது நம்ம வீட்டுல நல்லா சாப்பிடலாம். இது ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஸோ இப்ப இதுல இது குடிச்சோன்னா வந்து நம்மளுக்கு சளி இருமல் எதுவுமே வராது. இது கூட நம்ம மஞ்சள் கூட ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் வந்து இருமல்ல வராம இருக்கும். ஸோ ஓகே, ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. See another video. Bye. This is peace.